இன்றைக்கி நம்ம பெண்ணின் உலகம் சேனலோட ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணர்னாலுமே எல்லாருக்குமே பிடிக்கும். கிருஷ்ணர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் பிறந்தார். நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேயே வந்துடுது. நார்த் இந்தியன்ஸ் முறை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி வந்து எப்போ வருது அப்படின்னா 11/8/2020 செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு இந்த தாட்டி கோகுலாஷ்டமி. நம்ம அன்றைக்கி வந்து கிருஷ்ணரை வழிபடலாம். கிருஷ்ணரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் கிருஷ்ணரோட பாதத்தை போட்டு கிருஷ்ணரோட சிலையை வச்சு வணங்கணும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தால் ராதா வேஷம் இல்லைனா ஆண் குழந்தையாக இருந்தால் கிருஷ்ணர் வேஷம் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சுபிட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட பாதம் போடுற முறை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடியோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வச்சு நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் அவரை வணங்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வெண்ணெய், பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் கிருஷ்ணருக்கு வச்சு வணங்கிறதுல. இந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமானது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயாசம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அவல் பாயாசம் செஞ்சு வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது. இது கூட வந்து என்னெல்லாம் வச்சு நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறுக்கு, சீடை, அச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்லேயே செய்வாங்க. செய்ய முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே நமக்கு வந்து காம்போ பேக்கில் விற்கிறாங்க, அதை வந்து நம்ம வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம விரும்புகிற ஃப்ரூட்ஸு நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வச்சு படைக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் தான் கிருஷ்ணருக்கு வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள். எல்லோருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக.